வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இந்த தகவல், இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து மிஸ் பண்ணலாம், ஆனால் இந்த ஒரு நாளை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு நாள் தான் கண்டிப்பாக நீங்கள் கர்ப்பம் அடைகிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்க முடியும். அது என்ன, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஒரு பெண் வந்து கரு உண்டாகணும் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய சினைப்பைகளில் இருந்து கருமுட்டையானது வெளிப்படணும். அந்த கருமுட்டை வெளியான பிறகு ஒரு 24 மணி நேரத்திலேயே விந்துவும் அந்த கருமுட்டையும் இணைந்தால் மட்டும்தான் ஃபெலோப்பியன் டியூப்லேயே நமக்கு கரு உண்டாகி அது வந்து கருப்பையில் விழுந்து கரு பிடிச்சு வளர ஆரம்பிக்கும். அதுவே வந்து கரெக்டாக அந்த கருமுட்டை வெளிப்படுகின்ற அந்த ஓவலேஷன் டேவை நம்ம மிஸ் அப்படின்னா, நம்ம என்ன ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தும் என்ன மெடிசன் எடுத்தும் நமக்கு வந்து கரு வந்து தங்காது. நிறைய தொழில்கள் செய்யக்கூடிய தவறு வந்து இதுதான். அக்கா, நான் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வந்து இணை சேர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து நான் எங்களால் வந்து இருக்க முடியலை, அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதம் வந்து கரு உண்டாகுமான்னு சொல்லிட்டு நிறைய தொழில்கள் கேட்குறீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன முயற்சி செய்தீங்கன்னாலும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் இல்லைன்னா நிச்சயமாக கரு உண்டாகாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறீங்க அல்லது வேறு ஏதாச்சும் சிகிச்சையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஓவலேஷன் டேவை டாக்டர்ஸே வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தே தான் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கருமுட்டை வெளிப்படும் போது நமக்கு வரக்கூடிய முதல் 4 அறிகுறிகள், அதாவது காமனாக எல்லா பெண்களுக்குமே இந்த அறிகுறி மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. அன்றைய தினம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க பாருங்கள். மேக்ஸிமம் 99% கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஃபஸ்ட் அறிகுறியாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பீரியட்ஸ் டேட்லேருந்து கால்குலேட் பண்ணி, அதாவது ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா, ஒரு 13, 14, 15 நாட்களில் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் கருமுட்டையானது வெளிப்பட்டுரும். இதுவே வந்து இரெகுலராக பீரியடாக இருக்குது அப்படின்னும் பொழுது, நீங்கள் வந்து உங்களுடைய பீரியட் டேட்லேருந்து ரிவர்ஸில் 14th நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா, வர டேட்டு அதுலேருந்து ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடியும் 3 நாட்களுக்கு பின்னாடியும் சேர்த்த மாதிரி அந்த 1 week ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இருந்துக்கலாம். கரெக்டாக வந்து அது அந்த 1 week ஏதாச்சும் ஒரு நாளில் உங்களுக்கு ஓவலேஷனுங்கிறது நடந்துடும். இல்லை கண்டினியூஸாக இருக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் 1 விட்டு 1 நாள் கூட நீங்கள் வந்து இருந்துக்கோங்க. எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு தோழி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், ஒரு தோழி வந்து எந்த ரெமெடியுமே ட்ரை பண்ணாமல் எந்த விதமான மருத்துவமும் செய்யாமல் இயற்கையாகவே கர்ப்பம் தரச்சிருக்காங்க. இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி, என்னென்னா பீரியட்ஸான 7th டேலேருந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனாலேயே அவங்களுக்கு வந்து கரு உருவாயிருச்சு. மேக்ஸிமம் டைம் நமக்கு என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஓவலேஷன் டேவை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாமல் நம்ம வந்து விட்டுறதுனாலேயே நிறைய சமயத்தில் கரு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருந்தும் கூட கரு வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய பீரியட் டேட் முடிஞ்சு ஒரு மிடில் சைக்கிளில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா, ஃபஸ்ட் அறிகுறியாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த வெர்ஜினல் மியூக்கஸ், உங்களுடைய பெண்ணுறுப்பில் வரக்கூடிய அந்த வெர்ஜினல் மியூக்கஸ் எந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த இமேஜ்லேயே வந்து பாருங்கள், 2 விரல்களுக்கு நடுவில் நம்ம சர்விக்கல் மியூக்கஸை வந்து வச்சு ஸ்ட்ரெச் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு நூல் மாதிரி வருது அப்படின்னா, அதுதான் உங்களுடைய ஓவலேஷன் பீரியட், நீங்கள் வந்து கரு உண்டாகிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அது வந்து வெள்ளைப்படுத்து மாதிரியோ கொஞ்சம் பிசு பிசுப்பாக இல்லை அப்படின்னும் பொழுது, இன்னும் உங்களுக்கு ஓவலேஷனுங்கிறது நடக்கலை, வெள்ளைப்படுதல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சில சமயத்தில் இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து இது வந்து லிக்விடாக இருக்கும், நிறைய தண்ணி குடித்து பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, உங்களோட பெண்ணுறுப்பிலிருந்து வரக்கூடிய திரவம் வந்து தண்ணியாக கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி கிளியராக இருக்கும், ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து முதல் அறிகுறி. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணும்னு அர்த்தம். இரண்டாவது வந்து, இந்த மாதிரி நீங்கள் டிஸ்சார்ஜ் பார்த்த உடனே உங்களுக்கு அடி வயிற்றில் ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடில் வந்து லேசாக, ரொம்ப லேசாக ஊசி குத்துன மாதிரி சின்னதாக ஒரு பெயின் வந்து இருக்கும். இது வந்து ரெண்டாவது அறிகுறி. மூன்றாவது அறிகுறி வந்து, உங்களுக்கே வந்து கணவரோட இணையணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் அளவு அதிகரிக்கிறதுனால எஃப்எஸ்எச்சோட அளவு இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய கருமுட்டை வெளிப்படுறதுனால இயற்கையாகவே பெண்களுடைய ஹார்மோன்கள் அதிகரிப்பின் காரணமாக அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஓவலேஷன் பீரியடில் வந்து ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் இது உங்களோட ஓவலேஷன் டைமாக இருக்கலாம். நான்காவது அறிகுறி, கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் வந்து ஹையாக போகிறது, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி, எந்த விதமான டயர்ட்னஸும் இல்லை,
ஆனால் பாடி ஹீட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுடைய ஓவுலேஷன். இது ரொம்பவே காமனான சிம்டம்ஸ் எல்லா பெண்களுக்குமே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸில் ஏதாச்சும் ரெண்டு நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய ஓவுலேஷனாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. அந்த ஓவுலேஷனால் தவிர்த்து வேறு எப்போ நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கனாலும் நிச்சயமாக கரு உண்டாகாது. உங்களுடைய ஓவுலேஷன் பீரியடை கால்குலேட் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி உங்களுடைய ஓவுலேஷன் பீரியடை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை உண்டாகணும்னு சொல்லிவிட்டு நானும் வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.